இப்படிப்பட்ட ஆண்களைக் கண்டதும் விலகிவிடுங்கள். காதலிக்கும் பெண்கள் கீழ்கண்ட குறைகளை ஆண்களிடம் காணும்பொழுது, இதையெல்லாம் திருமணத்திற்குப் பிறகு கண்டிப்பாக திருத்திவிடலாம் என்று முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருக்காமல் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். பணத்திற்காக அல்லது சொத்திற்காகத்தான் காதலிக்கிறான் என்பது உறுதியாக தெரிய வந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். பெண் வேலை பார்த்து வரும் பணம் குடும்பத்திற்குப் போதும், வேலை பார்க்காமல் ஜாலியாக சுற்ற வேண்டும் என்ற மனநிலையில் ஆண் இருப்பதை அறிந்து கொண்டால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். தங்கை முறை கொண்ட பெண்ணிடம் அல்லது தோழிகள் எவரிடமாவது காதல் வசனங்களை பேசி கவிழ்க்க முயற்சி செய்வது தெரிந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். கவர்ச்சியாக உடை அணிந்து கொள், நான் சொல்லும் நபர்களிடம் நீ அன்பாக பேசினால் நான் எளிதாக காரியம் சாதித்துக் கொள்வேன் என்பது போல் பேசினால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். காதலிக்கத் தொடங்கிய பின்னரும் வேறு ஏதாவது ஒரு பெண்ணிடம் அல்லது விபச்சார பெண்களிடம் உடலியல் ரீதியான உறவு இருப்பதாகத் தெரிய வந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். மிக அதிகமான ஆசை உள்ளவனாக, தேவையில்லாத தொந்தரவு கொடுப்பவனாக, நிலைமையை புரிந்து கொள்ளாதவனாக இருந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். முறிந்து போய்விட்டது என சொன்ன முன்னாள் காதலியுடன் இன்னமும் சந்திப்பு தொடர்பு இருப்பதாகத் தெரிந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். வேறு யாராவது ஒரு பெண் அவனிடம் காதலை சொன்னபோது தற்போதைய காதல் பற்றி எதுவும் சொல்லாமல் தபாய்ப்பதாகத் தெரிந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். செக்ஸில் விபரீத ஆசைகள் கொண்டவர் என்பது தெரிந்தால், அதாவது இரண்டு பெண்கள், மூன்று பெண்கள், குரூப் செக்ஸ் போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டுபவராக இருந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். தவறான நடவடிக்கையினால் முற்றும் மதுவுக்கு அடிமையானவர் என தெரிய வந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். அவ்வப்போது மனநிலை பாதிக்கப்படுபவர் என்பது தெரிந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். நடக்காத விஷயத்தை வாழ்வின் குறிக்கோளாகக் கொண்டிருப்பவர் என்றால், அதாவது ஒரு நாளாவது ஐஸ்வர்யா ராயுடன் வாழ்ந்துவிட வேண்டுமென விரும்புவது, இதுபோல வாழ்வில் நடக்காத விஷயத்திற்கு ஆசைப்படும் நபரிடமிருந்து விலகியிருங்கள். ஆண்மை குறைபாடுடன் உறவுக்கு லாயக்கில்லாதவர் எனத் தெரிய வந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படும் குணம் கொண்டவன் எனத் தெரிந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். பெண்கள் அடிமையாக வீட்டோடு அடைந்து கிடக்க வேண்டும், முக்கியமான முடிவுகள் எல்லாம் ஆண்தான் எடுக்க வேண்டும் எனும் பெண் அடிமை வியாதியாக இருக்கும் பட்சத்தில் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். பிறரது துன்பத்தில் இன்பம் காணும் சாடிஸ் மனப்பான்மையில் இருந்தால் காதலில் இருந்து விலகிவிடுங்கள். காதலிக்கும் பெண்கள் மேற்கண்ட குறைகளை ஆண்களிடம் காணும்பொழுது, இதையெல்லாம் திருமணத்திற்குப் பிறகு கண்டிப்பாக திருத்திவிடலாம் என்று முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருக்காமல் காதலில் இருந்து விலகிவிடுங்கள்.